பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தன் ஊடுபுக்கு என தாவியை நின்று நின்று உருக்கி உண்டிடுகின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே. இது நம்மாழ்வாருடைய அழகான போஷரம். பகவான் பிறந்தபடியும் சரி, அவன் வளர்ந்தபடியும் சரி, இரண்டுமே நம்முடைய நெஞ்சை உருக்கக்கூடியவை. பகவான் சிறு குழந்தையாக இருப்பினும் ஏழே மாசத்தில் சகடாசுரனை முடித்தான். அதைக் கண்ட அனைவரும் பயந்து போய் கண்ணனுக்கு என் வந்து விடுமோ என்று பல்லாண்டு பாடினார்கள். 10வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார், நதே ஸ்ரத்ததிரே கோபாக பாலபாஷிதமித்யுத அப்ரமேயம் பலம் தஸ்ய பாலகஸ்ய நதே விதுகு. இந்த சிறு குழந்தையினுடைய வைபவம் என்ன என்று இதுவரை தெரியாமல் இருந்தவர்கள்லாம் நம்ம குழந்த கண்ணன் உதச்சிருக்கார், இவ்வளவு பெரிய உடம்போட ஒரு அசுரன் கீழே விழுந்துவிட்டார், இது என்ன ஆச்சரியமா இருக்கே, பார்த்தவர்கள் பயந்து போனார்கள். வாசயித்வா ஸ்வஸ்துயனம் நந்தகோபகா சமாஹிதா ஹுத்வாச்சாக்னிம் த்விஜாதிப்யா பிராதாதன்னம் மகாகுணம். பகவானுக்கு பல்லாண்டு பாடினார்களாம். இந்த இடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பெரியாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத பெயர் பெரிய ஆழ்வார்ங்கிற பெயர் எதனால் வந்தது? மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலைங்கிற பிரபந்தத்தில் தெரிவிக்கிறார், மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதில் அவ்வளவு ஊற்றம் கிடையாதாம். புரியறதுக்காக சொல்கிறேன், நம்மாழ்வாரும் பகவானை சேவிக்கிறார், போற்றி போற்றின்னு பாடுறார், ஆனால் என்றோ ஒரு நாள் பாடுவார். எம்பெருமானை சேவித்த உடனே என்ன பிரார்த்திக்கிறார்? திருவிருத்தம் நம்மாழ்வாருடைய 100 போஷரங்கள் முதல்ல அவர் பாடின பிரபந்தம். அதில் முதல்லையே தெரிவிக்கிறார், பொய்நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோறு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் என் நின்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்னை இனிமே இந்த லோகத்தில் வைக்காதேன், இந்த பயம் இந்த தோஷம் எனக்கு தாங்கலே, என்னை உடனே மோட்சத்துக்கு அழைச்சின்போடு என்னை தன்னை பார்த்து பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார். ஆனால் பெரியாழ்வார் அப்படியா? ஆகாச மார்க்கத்தில் பெருமாள் காட்சி கொடுத்த உடனே யானை பேரில் இருந்த மணி எடுத்து ஒன்றா சேர்த்து விட்டார். இதெல்லாம் மதுரை கூடலழகருடைய ஆஸ்தானம். கூடலழகன் மதுரையில் சேவை சாதிக்கிறார். பக்கத்தில் திருமாலின் சோழமறையிலே கள்ளழக பெருமாள் சேவை சாதிக்கிறார். மதுரைக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. சங்ககாலத்தில் தமிழ் வளர்த்த சிறப்பு போதாதென்னு ஆழ்வார்களுடைய 4000 போஷரங்களில் முதலிலே ஓதப்படுகிற திருப்பல்லாண்டு பிறந்த திவ்யமான க்ஷேத்திரம். ஆகாயத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட தேசத்தில் இந்த துஷ்ட தேசத்திலே துஷ்ட காலத்திலே எல்லார் கண்ணும் பட்டுடுற அளவுக்கு பெருமானே நீ அப்படி வந்திருக்கியே, உனக்கு ஒன்று வராதிருக்கணுமேங்கிறதுக்காக யானை பேரில் கிடந்த மணிகளை எடுத்து ஒன்றாக கோர்த்து நீ நன்னா இருக்கணும்னு பாடினார். மற்ற ஆழ்வார்களெல்லாம் எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டுண்டார்கள். ஆனால் பெரியாழ்வார் நீ நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார் இல்லையோ, எப்போதும் தன்னை பார்ப்பாதே அவனை பார்க்கும் தன்மை தான் விஷ்ணு சித்தர். அதனால தான் ஆழ்வார்களுக்குள் பெரியாழ்வார்னு அவருக்கு பேர். கீழே 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, கண்ணன் அவதரித்தது ரோகிணி நட்சத்திரம், ஆனால் அதை ரோகிணின்னு இவர் பாடமாட்டேங்கிறார். அத்தத்தின் 10 நாள் வந்து தோன்னி அச்சு தன் ஹஸ்தத்திலேருந்து 10வது நாள் பிறந்தவன்கிறார். ஏன் ஹஸ்தத்திலேருந்து 1, 2, 3 மேலே எண்ணணுமா, ஹஸ்தத்திலேருந்து கீழே எண்ணணுமா, ஹஸ்தத்தை சேர்த்து எண்ணணுமா, விட்டுட்டு எண்ணணுமா, இந்த குழப்பம்லாம் பண்ணுறதுக்குள்ளே நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது இல்லையோ, நாளாயிடுமா, 4 கண்ணனுக்கு வயசாயிடுமா, அதனால தான் நேரடியாக நட்சத்திரத்தை சொல்லாமல் அத்தத்தின் 10 நாள்னு கூறினார். இது ஒரு இடம் ஞாபகம் வச்சுருக்கீள். இன்னொரு இடம், நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே 4-5 மாதம் இருக்கும் கண்ணன் பிறந்து சகடாசுரனை உதைத்தார்னா 7 மாதம்னு சொல்லக்கூடாதான்னா பளிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறார், மறைச்சு தான் பேசுகிறார். மற்றாழ்வார்கள் எங்கே வெளிச்சமாக சொல்லுடுறாளோ அதை அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். தன் குழந்தைக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு ஒரு தாயாருக்கு எவ்வளவு பரிவு இருக்கும், அந்த பரிவோட பெரியாழ்வார் பாடியிருக்கிறதுனால தான் அவரை மங்களாசாசன தத்பரர்னு சொல்லுவார்கள். மங்களாசாசனத்திலே அதாவது பெருமானே நீ மங்களமாக இருக்க வேணும் என்ன ஆசாசித்தல் கூறுதல், இதைத்தான் பல்லாண்டு பாடுதல்ங்கிறார். மற்ற ஆழ்வார்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் பல்லாண்டு பாடுவார், ஆனால் பெரியாழ்வார் தினப்படியே பாடுவர். இன்னைக்கு சிவல்லிபுத்தூரிலே வடபெருங்கோயிலுடையான் சன்னதிக்கு போனேன்னா
நேர் எதிர்த்தாற்போலே பெரியாழ்வார் சன்னதி காலையில் தினப்படி பெரியாழ்வாரை திருக்கைத்தலமாக வெளியே ஏளப்பண்ணி கொண்டு வருகிறார்கள். பக்கத்திலே அரையர் சுவாமி நின்று கொண்டு தாளமிசைத்து பெரியாழ்வார் திரும்பி நேர வடபெருங்கோயிலுடையான பார்த்து நின்றுக்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பாடுவிட்டு தான் உள்ளேயே போகிறார். அவருக்கு ஊன் உண்டோ உறக்கமுண்டோ யாம் அறியோம், ஆனால் பெருமானுக்கு பல்லாண்டு பாடாமல் இருக்க முடியாது. நமக்கு இங்கே தான் பெரிய சந்தேகம் வந்துடும், நாம் அவனை நன்னாருன்னு சொல்லணுமா இல்லை தெய்வம் பார்த்து நம்மளை நன்னாருன்னு சொல்லணுமா? நாம் தானே தெய்வத்திடத்தில் கையேந்திண்டு எனக்கு இந்த நல்லதை கொடு அந்த நல்லதை கொடு என்னை நன்னாவைன்னு கேட்குறோம். இங்கே என்ன நேர் மாறுதலாக இருக்குது? இப்போது நம்ம தெய்வத்தை பார்த்து நீ நன்னாருன்னா சொல்ல முடியும்னால் இதில் ஒரு வேறுபாடு இருக்குது. ரக்ஷரக்ஷக பாவம் மாறாடுகிறது. காப்பவன் நான், காக்கப்பட வேண்டியவன் கண்ணன். இது பெரியாழ்வாருடைய எண்ணம். காப்பவன் கண்ணன், காக்கப்பட வேண்டியவர்கள் மக்களான நாம். இது நம் போன்றவர்களுடைய எண்ணம். எப்போ மாறிப்படும்னால் கண்ணனுக்கு இருக்கிற பலம், அவனுக்கு இருக்கிற சக்தி, அவனுக்கு இருக்கிற ஞானம், பெருமை இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தோம். அவர் தான் காப்பாளன், நாம் தான் காக்கப்பட வேண்டியவா. ஆனால் கண்ணனுக்கு இருக்கிற அழகு, அவன் திருமேனிக்கு இருக்கிற மென்மை, அவனுக்கு இருக்கிற சௌக்குமாரியம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஓ நம்ம கண்ணனுக்கு என்ன வந்துடுமோ, இந்த அழகுக்கு ஒன்று வராதிருக்கணுமே, இந்த அருளுக்கு ஒன்று வராதிருக்கணுமேன்னு நாமே பதைத்து போய்விட மாட்டோமா? அப்போ எதை பார்க்குறோங்கிறது முக்கியம். கண்ணனுடைய பலத்தை, ஞானத்தை, சக்தியை பார்த்தால் அவர் தான் காப்பாளம். ஆனால் கண்ணனுடைய மென்மை, அவனுடைய சௌக்குமாரியம், அவனுடைய அழகு, லாவண்யம், சௌந்தர்யம், இதை எல்லாத்தையும் பார்த்தா நாம தான் காப்பாளர்கள், தன்னந்தான் காக்கப்பட வேண்டும். அப்போ பெரியாழ்வார் எதை பார்த்தார்? அவர் ஞானத்தோட பாடலை, பிரேமத்தோடு தான் பாடியிருக்கார். ஞானத்தில் தான் தன் பேச்சாக பேசுவர், பிரேமத்தில் தட்டுமாறி கிடக்கும். அன்பும் அதிகமாகிடுத்துன்னா அப்போ பிரேமம். அவர் தான் காக்கப்பட வேண்டும், நாம் தான் காக்க வேணும்னு பெரியாழ்வார் பாடிவிடுறார். அறிவு அதிகமாச்சுன்னா பெருமானே உன் திருவடிகளை சரணம், நீ தான் நம்மளை காப்பாற்றணும்னு பாடிவிடுவா. இந்த வேறுபாடு இப்போ நன்னா புரியறது சொல்லியோ. ஆழ்வார்களுக்குள்ளே இதில் சிறப்பு பெற்றவர் பெரியாழ்வார். அவரை காட்டிலும் சிறப்பு பெற்றவர்னா அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு மனவாளவன்களுடைய அழகான போஷரம். பிஞ்சாய்ப்பழுத்த ஆண்டாள் அவள் ஒரே போஷரத்தில் எத்தனை பல்லாண்டு பாருங்கோ. அன்று இவ்வுலகமிழந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகடுக்கு நின்கையில் வேல் போற்றி என்னு என்னு உன் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். நீ இது ஒன்னொன்னு என்னைக்கு செஞ்சையோ, என்னைக்கு பூதனையை கொன்னாயோ, என்னைக்கு சகடாசுரனை முறித்தாயோ, அன்று அருகிலே இருந்து பல்லாண்டு பாட நாம் இல்லை இழந்து போனோம். ஆனாலும் இன்றைக்கு அந்த குறை தீர உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறோம். அன்று இவ்வுலகமிழந்தாய் இன்று யாம் வந்தோம் இறங்கு சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய் இன்று யாம் வந்தோம் இறங்கு பொன்னச்சகடத்தை அன்று உதைத்தாய் இன்று யாம் வந்தோம் இறங்கு. அந்த பாசுரத்தில் இருக்கிற ஓரொரு வரியும் கடைசி வரியோடு சேர்த்துக்க வேண்டியதுதான். அன்னி உலகமிழந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம், அன்னைக்கு நீ உலகத்தை தாவி அளக்கச் செய்தே நாம் இல்லை, நீ இலங்கேஸ்வரனை முடிக்கப் போகச் செய்தே யாம் இல்லை, இதோ சகடாசுரனை முறித்த போதே யாம் இல்லை, அதே போல வத்ச கபித்தாசுரர்களை கொன்ற போதே யாம் இல்லை, எப்போதும் இல்லை, ஆனால் இன்று இருக்கிறோம். அன்னைக்கு என்ன நடந்ததோ என்ன நடந்ததோன்னு நினச்சிந்து பயந்து வயிறு பிடித்து நொந்து போய் உனக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாதேங்கிறதுக்காக பாடுறோம். எத்தனை அன்பு, எத்தனை காதல், எத்தனை பக்தி, இதுதான் இந்த ஆழ்வார்களுக்கே இருந்த பெருமை. அதில் ஒரு துளி நமக்கு வந்துருத்துன்னு வச்சுங்கோ, அப்புறம் குடும்ப கஷ்டம், நஷ்டம், பணக்கட்டம், மனக்கட்டம் எதுவும் மனசில் நிற்கவே நிற்காது. குடும்பத்தில் ஆனந்தம் மட்டும்தான் தாந்தவமாடும். பகவானே ஆனந்தமயன். அந்த ஆனந்தத்தை நினைக்க நினைக்க நமக்கு ஆனந்தந்தான் மிஞ்சும். திரும்பி பார்த்தோம் துக்கம்தான் இருக்குது, அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் ஆனந்தந்தான் இருக்குது. ஆனந்தம் வேணுமா துக்கம் வேணுமா? நம்ம தானே முடிச்சுண்டாகணும். அவன் பண்ணியிருக்கிற ஒரு சேஷ்டிதமும் ஆனந்தத்தை கொடுக்குமாம். ஆக கண்ணனை தொட்டிலே கிடத்தி சகடாசுரன் முடிந்து போனான்னு பார்த்தோம். இனி அடுத்த அசுரன் யசோதை. ஒரு நாள் தன்னுடைய மடியிலே கண்ணனை வைத்து கொண்டு பால் ஊட்டுகிறாள். பால் ஊட்டினா திடீர்னு கண்ணன் ரொம்ப ஹெவி ஆயிட்டார், ரொம்ப பாரமாக இருக்குங்கிறாள் இல்லையோ. அவர் என்னவாக இருந்திருக்கணும்? ஏற்கனவே கண்ணன் ரொம்ப பெரிய பகவான் பிறந்திருக்கார், அதனால் குழந்தை பெரிய நிறையா பவுண்டு வெயிட்டோடு இருந்ததோன்னுமோ. ஒரு ஒரு மாதமாக இவ்வளோ கூடணும் கூடணும்னு பார்த்துட்டு இருக்காளா?
யசோதைக்கு நல்லா தெரியும், இவ்வளவு தான் கண்ணனுடைய திருமேனி பாரம்னுட்டு அன்றைக்கி என்னமோ தெரியல, இவள் பால் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப அதிகமான பழுவானாரா, மடியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருத்து இவளுக்கு, இனிமேல் நம்மால் தூக்கிக்க முடியாதுன்னு கீழே வச்சுட்டா. தொட்டில் விட்டாலும் அவர் படுக்கவே மாட்டார், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். அழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், கண்ணனை தொட்டிலில் போட்டோம்னா உதச்சி உதச்சி தொட்டிலையே கிழிச்சுடுவான். அது இத்தனைக்கும் பிரம்மானுச்ச சொரணத்தொட்டில், நம்ம வீட்டாட்டம் கீழ் வச்சும் மரம் வச்சும் கட்டின தொட்டில் அல்ல, தாத்தா தொட்டில்னு நம்ம வீட்டில் வச்சுருப்பா. குழந்தைக்கு முதல் நாள்னா அந்த தொட்டிலில் தான் போடுவாள். அதில் அநேகமாக எந்த பார்ட்டுமே தாத்தா அவனுடைய தொட்டில் பார்ட்டாகவே இருக்காது. அன்றைக்கி இருந்த கீழெல்லாம் போயிருக்கும், புதுசாக மாற்றிருப்போம். அன்றைக்கி இருக்கிற மூங்கிலெல்லாம் போயிருக்கும், புதுசாக போட்டிருப்போம். அதில் போட்டிருந்த பஞ்சமத்தையும் மாற்றிருப்போம். ஆனால் அதுக்கு இன்னும் பேர் மட்டும் தாத்தா தொட்டில் அப்படின்னே இருக்கும். ஏதோ அவளுக்கு ஒரு பாக்கியம், எங்கள் தாத்தா படுத்துனது, எங்கள் அப்பா படுத்துனது, நான் படுத்துனது, இந்தா குழந்தை படுத்துக்கிட்டோம். அதை போல் இவர் ரொம்ப பெரிய தாத்தா அனுப்பிச்சிருக்கார். உலகத்துக்கே பிதாமகர் பிரம்மா வல்லியம், மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணில் பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமந்த் விருதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ தாலேலோ பாடுவோங்கிற ஆசையோட கண்ணனை தொட்டிலில் போட்டா குழந்தை படுத்துண்டான்னா. சில குழந்தைகளுடைய திருக்கண்களாக தாமலை பக்தருங்கிற சில கண் நிமிஷம் நகரில் ஓன் அழுக ஆரம்பிச்சிடும். ஓ இதோடய அரை மணிக்கமே பட்டிருக்க வேண்டாம் போல் இருக்குன்னா கண்ணன் அப்படித்தான் கிடக்கில் தொட்டிலில் போட்டால் தொட்டில் கிழிய உதைத்திடும், தொட்டிலே கிழிஞ்சு போகிற அளவுக்கு உதச்சிடுவான். சரி தொட்டிலில் பிடிக்கல போல் இருக்கு, இடுப்பில் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு எடுத்து வைத்து கொண்டா மருங்க இருத்திடும், காலில் தொடையில் உதச்சின்னு உதச்சின்னு கீழே விழுந்துடுவார். ஓ இதை பெண்கள் தூக்கி வச்சுக்கிற மாதிரி இடுப்பில் வச்சுருந்தா பிடிச்சிக்கல போல் இருக்கு, ஆண்கள் வச்சுக்கிற மாதிரி மார்போட சேர்த்து வச்சுக்கலாமா, ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், அதுவும் பிடிக்காதான், ஓங்கி வயத்தில் ஒரு உத விட்டுண்டு கீழே இறங்கிடுவார். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், யசோதை பாவனையில் பெரியாழ்வார் பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிறார், என்னால் இந்த பிள்ளை படுத்துகிற பாட்டை தாங்க முடியல, மிடுக்குன்னு சக்தி இல்லையோ, மிடுக்கிலாமையால் என் உடம்பு தளர்ந்து போச்சு, இதோட போராடி போராடி என்னால் முடியலேங்கிறார். பெரியவாச்சன்ல வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார், மிடுக்கிலாமைனுட்டு தன் உடலில் சக்தி இல்லை, ஒரு நாள் யசோதை சொல்லிக்கவே மாட்டாள். ஒரு குழந்தை உதைக்கிறது என்னால் தாங்க முடியல, பாரமாட்டம் பழுவாட்டம் உதைக்கிறதுன்னு குழந்தை பார்த்தாரான்னு சொல்லுவாளா, ரெண்டு உண்ட சோறு அதிகமாக சாப்பிடுத்துனா கூட ஒத்துருட்டையும் சொல்லிக்கவே மாட்டாள். என்ன நீயா பண்ணி போட்டேன், என் குழந்தை நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாளோ இல்லையோ, யசோதைங்கான்னு குழந்தையை காட்டி கொடுப்பளோ. அப்போ மிடுக்கிலாமையால்னு என்ன சொல்கிறாள்னா, இந்த குழந்தையினுடைய திருவடி பஞ்சு திருவடி ரொம்ப மென்மையான கால், சின்ன கால், அதால் தொட்டில் உதைக்கிறது, அதாலே என் இடுப்பில் உதைக்கிறது, அதால் என் உதட்டில் உதைக்கிறது, என்னுடைய வயத்தில் உதைக்கிறது, ஒரு ஒரு இடத்துலையும் உதைச்சா என் உடம்பு கடினமான உடம்பு, கட்டப்பட்டு நன்னா மெருகேறின உடம்பு, வைரம் பாஞ்ச உடம்பு, அதனுடைய திருவடி பஞ்சாட்டம் திருவடி, அந்த பஞ்சு திருவடியால் என் உடம்பில் உதைச்சா அந்த குழந்தை காலுக்கு என்ன வந்துவிடுமோ, அந்த கால் தாங்க வேண்டாமா, அதை பற்றி தான் நினைக்கிறேன் தோழி, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன யசோதை சொல்லிக்கிறாளே தவிர தம் உடம்பு கட்டுப்பட போகிறதேனு அவர் சொன்னதே கிடையாது. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், அப்போ அங்கே தொட்டிலே படுக்க முடியல, மடியில் வச்சுருந்தா ஒத்துக்கு போகிறதா, ரொம்ப பாரமாக போச்சு, சட்டுன்னு மடியிலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு வெளியில் வேலையை பார்க்க போனால், ஏகதா ஆரோக ஆரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமானம் சிஷோர் ஓடும் நசேகே கிரி கூட்டவத்து, ஒரு பெரிய மலை போல கணக்கு ஆரம்பிச்சுட்டாரா, நம்மால் முடியலேருந்து இறக்கி கீழே வச்சா, தைத்தியோ நாம்னா திருணாவர்த்தா கம்சபிருத்திய பிரணோதிதா சக்கரவாதஸ்வரூபேண ஜஹார ஆசீன மர்பகம், அப்போ சுழற்கா சாட்டம் வீசிந்து திருணாவர்த்தாசுரன் வந்தான், கம்சனாலே அனுப்பப்பட்டவன், அவன் வந்து ஊர் முழுக்க மூடிவிட்டான், எல்லா இடத்துலையும் கல்மழையாக பொழியறது, யாருக்கும் கண்ணு தெரியல, அப்படி ஒரே சுழற்சி, ஆந்தி ஆந்தின்னு வடக்கெல்லாம் சொல்லுவா தெரியுமா, அதை போல் ஒரே புகமண்டலமாக போச்சு, ஒன்றுமே தெரியல, சட்டுன்னு பார்த்தா குழந்தை கண்ணன் படுத்துன்றிருந்த இடத்துல காணும், கோகுலம் சர்வம் ஆவருண்ணன்னு முட்டம் சக்ஷூகும் சிரேணுபிகி ஈரையன் சுமகாகோர சப்தேன பிரதிஷோ திசா, அங்கங்கே சட சட சடான்னு மரங்கள் முறிஞ்சு விழருது, கற்கள்லாம் பேருந்துட்டு போகிறது, மக்களால் ஒன்றையுமே பார்க்க முடியல, எல்லாரும் சிக்கி தவிச்சிருந்தா, திருணாவர்த்தா சாந்தரையோ வாத்தியா ரூபதரோ ஹரன் கிருஷ்ணம் நபோகதோ கந்தும் நாசக்னோது பூமி பார பிரித்து, மேலே 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 கண்ணனை தூக்கின்னு போயிட்டான், கண்ணனை கீழே விட்டுட்டு போனாலும் இல்லையோ, அதே வேகத்தில் சூறாவளி மேலே தூக்கின்னு போச்சு, கண்ணன் ரொம்ப அனாயாசமாக சிரிச்சுட்டே இருந்திருந்தார், அவனுக்கு வடிவம் இருக்கே காற்று வடிவத்தில் இருந்தாலும் அவன் தூக்கிட்டு போன அசுரனுடைய கழுத்தை கெட்டியாக கட்டின்றார், இவனுடைய திட்டம் என்ன, சரத்தில் தூக்கிட்டு போயிட்டு தடால்னு கண்ணனை கீழே போட்டு விழுந்து உதச்சி கொனப்படணும் இப்படிங்கிற எண்ணத்தோடு போகிறான், மேலே போய் அவன் உதறி நான் இல்லையோ, ஒன்றுமே இல்லை, கண்ணன் கெட்டியாக அவன் கழுத்தை பிடிச்சுன்னு விட்டார், விழி பிதுங்கிறது, கழுத்து நெறியறது, உடல் தளர்றது,
அந்த பாரத்தை தாங்க முடியல. ஹோங்கிற பெருத்த ஓசையோடைய கீழே விழுந்தான். தமஸ்மானம் மன்னியமான ஆத்மனோ குருமத்தையா மேலே சாதித்தார். கலக்கிரகண நிச்சேட்டா தைத்தியோ நிர்கதலோச்சனா அவ்வக்தராவோ நெபதத்து சகபாலோ வியசுர்வ்ரஜே. ஹோங்கிற பேரிரச்சோட கீழே விழுந்தா திருணாவர்த்தாசுரன் முடிந்து போனான். எல்லா மக்களும் வந்தா இப்போதான் புகமண்டலம் விலகித்து ஆந்தி முடிஞ்சு போச்சு. எங்கே எங்கே கண்ணன்னா குழந்தை அழகாக தெருவில் கிடக்கிறது, சிரிச்சுட்டே இருக்கார் குழந்தை. கிட்டக்க எல்லாரும் வந்து பார்த்தார்கள். ஓஹோ, இது என்ன ஆச்சரியம், இப்படி இந்த குழந்தை பண்ணுமா, இதுதான் மன்னித்தா, இல்லை தெய்வம் வந்து பண்ணிட்டு நம்ம கண்ணனை காப்பாற்றி ஊற்றுடுத்தோ, எதுவாக இருக்கும் அப்படின்னு ஊர்க்காரா பேசின்னு இருக்கா. மேலே என்ன பேசினாள்னு பார்ப்போம்.